போறதுன்னு முடிவே பண்ணிட்டியா? உனக்கு எப்படி மனசு வருது என்னை விட்டுட்டு போறதுக்கு? இனி அப்படி பார்க்காத தேவி, உன் பார்வையால என்னை கொண்டுடாது. நீ கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னதான் கேக்குறேன், என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணுவாங்க? போட்ட சபதத்துல தோத்து விட்டாச்சு. அதே பொட்டி படுக்கை கட்டிட்டு இருக்கேன். நான் அப்பா கிட்ட பேசுறேன். நீ வீட்டை விட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. உங்கள் அப்பாவுக்கு கோபமே வராது. உங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணுன்னு தெரிஞ்சப்போ கூட அவர் என்னால் வருத்தம் தான் பட்டார். கோபப்படல. அப்பேற்பட்ட நல்ல மனுஷன் உங்கள் உசுருக்கு ஒன்று எப்படி துடிச்சு விட்டார் தெரியுங்களா? இந்த செஞ்சவன் யாராக இருந்தாலும் அவன் அந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு அப்பாவாக செஞ்சது சரி தானே? இப்போ கூட அவர் உங்கள் மேலே எப்படி பாசம் தெரியுங்களா? இப்போ புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு அவரை பற்றி. எப்பயாச்சும் அவரை மன்னிச்சு ஏற்றுக்குங்க. அடிச்சனை வெய்ய, பல்லுகளெல்லாம் பேந்துரும். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ வேற எதையோ சொல்லிட்டு இருக்க. நீ போகாதன்னு சொல்லிட்டு இருக்க. இல்லைங்க, அது சரிப்பட்டு வராது. இங்கே என்னை சில பேருக்கு பிடிக்கல. என்னால இந்த வீட்டில் இருக்கிற நல்ல மனுஷங்கள்லாம் கெட்டவங்களா மாறுறது எனக்கு விருப்பம் இல்லைங்க. இல்லைங்க, நான் போறது தான் நல்லது. என்னமோ, உன்னை ஆரம்பத்துல இருந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பேசுற. ஆரம்பத்துல இருந்தே உன்னை யாருக்கும் பிடிக்கல. இப்ப போய் அத ஒரு காரணமா சொல்ற? என் வாழ்க்கையில் நான் எம்பட்டோ விரோதத்தை சம்பாரிச்சு வச்சுருக்கேங்க. எவன் என்னைக்கு என்னை குத்துவான், எவன் என்னைக்கு என்னை வெட்டுவான்னு எனக்கு தெரியாது. என் உசுருக்கு உத்தரவாதம்லாம் கிடையாதுங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாதுங்க. அது அது நான் கிளம்புறேன். டேய், நான் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் கிடந்த சமயத்தில் நீ இதை என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தனா? நீ யோகி. நேத்து வரைக்கும் நான் காரணம் இல்லை, நான் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ இப்படி எல்லாம் பேசுற. இல்லைங்க, உங்க மாமா எதுவும் செய்யல. ஆனா செஞ்சவங்க நான் சம்மந்தப்பட்டவங்க. அதான் நான் சொன்ன மாதிரியே நான் கிளம்புறேன். என்னடா சொல்ற? எதை சொல்றதா இருந்தாலும் என் கண்ணை பார்த்து சொல்லு. கண்ணை பாரு. இல்லங்க, என்ன பார்த்து சொல்லு. நீ எப்போ சொல்லுவே கண்ணு போய் சொல்லாதுன்னு? அதேதான் நானும் சொல்றேன். இப்ப சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. என்னோட தப்புங்க. போய் என்னாலும் போய் சொல்லாத. இல்ல, எல்லாம் எல்லாம் போய் எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற, அது என்னன்னு சொல்லு. இல்லங்க, என்னடா பிரச்சனை? எதுக்கு நீ யாரையோ காப்பாத்துறதுக்கு இப்படி ஒரு பழைய ஏத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்ற? உங்க அம்மா தான் அதை பண்ணாங்கன்னா இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன் தேவி? சொன்னா நீ தாங்குவியா? ஏற்கனவே உங்க அப்பா வெறுத்துக்கிட்டு இருக்க. உங்க அம்மா பண்ணாங்க தெரிஞ்ச உன்னை ஏத்துக்க முடியாது தேவி.
உங்க அம்மாவை பத்தி உங்க அப்பா என்ன நினைப்பாரு? என்ன என்ன யோசிக்கிற? இந்த குடும்பமே சதறிடும் தேவி. என்ன போய் சொல்றதுன்னு யோசிக்கிறியா? இல்லங்க இல்லங்க, நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தாங்க ரொம்ப கஷ்டம். போடா போடான்னு சொன்னப்பெல்லாம் மாட்டேன் மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இப்ப போகாதன்னு சொல்றேன். போறேங்கிற போறங்க. நீ ஒரு ஃப்ராடுடா, அயோக்கியண்டா. நம்பல, நீங்க கூட நம்பல. இப்ப நீங்களே நீ ஃப்ராடு பையன் சொல்றீங்க. நீ ஒரு ஃப்ராடு மட்டும் இல்ல, நீ ஒரு கோழ. உன்னை போய் நான் நம்பன பாரு. அதாண்டா நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. உன்னோட ரவுடித்தனத்தை தாண்டி உனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கான்னு நான் நம்பன பாரு. நான் ஒரு முட்டாள். ஆரம்பத்துல இருந்தே ஒவ்வொரு தடவையும் உன்னை நம்பி நம்பி நான் ஏன் வந்து போயிட்டேன். எப்பெல்லாம் உன்னை நம்பி ஒரு ஸ்டெப் நான் முன்னாடி எடுத்து வைக்கிறனோ அப்பெல்லாம் நீ என்ன காயப்படுத்துற, என்ன ஏமாத்துற, என்ன வேதனைப்படுத்துற. நான் ஒரு முட்டாள். எனக்கு அடிப்பட்டப்ப கூட இவ்வளவு வலிக்கல. ஆனா நீ இப்படி பாதையில ஓடி போற பாரு, அதோ நீ இப்ப பண்ணதெல்லாம் வெறும் நம்பிக்கை துரோகம் மட்டும்தான். இல்ல தேவி, என்னால அந்த குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். வாய் மூடு, கிளம்பி போட. இல்லங்க போடாங்க. உனக்கு எந்த சென்டிமெண்ட்ஸும் கிடையாது, எமோஷன்ஸும் கிடையாது. அடுத்தவங்களோட எமோஷன்ஸ்ல விளையாடுறதே வேலையா போச்சு. உன்னை நம்ப வைக்கிறதுக்காக இல்லாத நாடகம் போடுவேன். மத்தவங்க உன்னை நம்ப ஆரம்பிக்கும் போது எதுவுமே நடக்காத மாதிரி கிளம்பி போயிட்டே இருப்ப. அவங்கதான் முன்னாடியும் போக முடியாம பின்னாடியும் போக முடியாம மாட்டிக்கிட்டு தவிப்பாங்க. என்னங்க நான் போறது? ஏய், உன்ன நான் அன்னைக்கே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும். அத நான் பண்ணல. அத நான் பண்ணிருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. என் கூட பேசினது பழகினது சிரிச்சது எல்லாமே நீ என்ன ஏமாத்துறதுக்கு போட்ட வேஷம். நான் பாட்டுக்கு தானடா இருந்தேன். வலிய வலிய என்ன துரத்தி துரத்தி பேசி ஜோக் அடிச்சு சிரிக்க வச்சு எனக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கல்ல. மனசார வெறுக்கிறேன். புரிஞ்சுக்கல தேவி. உனக்கு எனக்கு பிடிக்கல. நான் எப்படி சொல்லுவேன்? கிட்ட வராத, போயிடு. ஒரே ஒரு என்ன பாருங்களேன், என்ன தொடாத, போயிடு. தேவி, என் பேர சொல்ல கூட உனக்கு எந்த அருகதையும் இல்ல. தயவு செஞ்சுக்கிறது போ. Thank you.
பார்த்துக்குங்க. நாம் இருவர் நமக்கிருவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நாம் இருவர் நமக்கிருவர் தொடர்கிறது. என்ன எனக்கு என் அத்தை என்ன ஆளை வச்சு என்னை கொலை பண்ணக்கூடிய ஆளாடா? அத்தை என் மேலே எப்பயும் கோபமாக இருக்கேன், பார்க்கும்போதெல்லாம் திட்டிகிட்டே இருக்கேன். ஏ வீட்டை சொல்லி என்னை எப்படியாச்சும் வீட்டை விட்டு அனுப்பணும்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லும். ஆனால் பார்க்கறதுக்கு சாமி மாதிரி இருப்பாங்களா? எப்போ பாரு ஏதாச்சும் தனியாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு அவங்கள பார்க்கும்போதில் பாவமாக இருக்கும்டா. தான் புருஷனுக்கு என்ன ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சு தனியா ஒத்தையில வேதனைப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளே 84 தாண்டா அது கஷ்டப்பட்டு இருக்கேன். எப்பா இப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய விளம்பரத்தை கொடுத்துருக்க? அவங்க பிரச்சனையை பாக்குறதுக்கு முன்னாடி உன் பிரச்சனை என்னன்னு பாரு. அந்த அம்மா பிரச்சனை முன்னாடி என் பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லடா. எப்பா நீ இப்ப அந்த அம்மாவோட தான் வீட்டு விட்டு வெளியே வந்து நிக்கிறீங்க, அதாவது உனக்கு தெரியுமா? இருந்துட்டு போறேன். குடிமொழிக்கு இப்போ உன் குடியே முழுகி போயிருச்சா மாப்பிள? என்னை கொல்லுன்ற அளவுக்கு அந்த அம்மாக்கு என் மேல விருப்பம் வந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஒண்ணு அந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்ல அந்த அம்மா இருக்கணும். ஐயோ மாப்பிள அதான் நானும் சொல்ல வரேன். எந்த தப்பும் பண்ணாதவன் நீ, நீ தான் அந்த வீட்டுல இருக்கணும், அந்த அம்மையும் அந்த வீட்டுல இருக்கணும். நம்ம என்னடா பண்ணாத தப்பா? நானே ஒரு 420 பொறுக்கி திருட்டு பையன், தேவியவே ஏமாத்தி கல்யாணம் பண்ணுவேன். ஆனா நம்மாக்கு உசுரே தேவி தான்டா. அம்மால எம்பிட்டு பாஸ் இருந்தா என்னை கொல்ற அளவுக்கு அந்த அம்மா போயிருக்கும் பாத்துக்க.
பச்சமதன் ஆயிட்டாரு. தாத்தாக்கு என்னைய பிடிக்கும், அந்த பாட்டினா எனக்கு உசுறு. வித்யா கூட என்னை பிடிக்கும், இப்போ தேவிக்கே என்னைய பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சொட்டப்பணியும் சித்தியும் நான் கணக்குலேயே எடுத்துக்கிறது கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சா என்ன பிடிக்க காட்டினேன், மிச்சம் இருக்கிறது அத்தை மட்டும்தே. அவங்களுக்கும் ஒரு நாள் மனசு மாறும், இனிய மாப்பிள்ளைய ஏற்றுப்பாங்க அப்படியே அந்த வீட்டில் செட்டில் ஆகிப்பிடலாம்னு நினச்சேன். ஆனால் எப்போ அவங்களுக்கு என் மேலே இப்படி ஒரு வேலை செய்யணும் தோணுச்சோ, மனசே வெறுத்து போச்சுடா. அதனால அதான் வெளில வந்துவிட்டேன். சரி மாப்பிள்ள, வெளியே வந்துட்ட, எப்போ திரும்பி உள்ள போற அப்படின்னா? அதான்ப்பா, அந்த வீட்டுக்குள்ள எப்ப திரும்பி உள்ள போற? வீட்டுக்குள்ள திரும்ப போறதா? மாயனை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டு சாப்டர் ஓவர். அப்படின்னா எனக்கும் அந்த வீட்டுக்கு இனிமே எந்த சம்பந்தமும் இல்லை. நாம் இருவர் நமக்கு இருவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்தொடரும். எனக்கும் அந்த வீட்டுக்கு இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. மாப்பிள்ளேவி, அந்த புள்ள உங்களை உசிரியா வச்சிருக்கியா? தெரியும், ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறேன், ஒரு 4 மாசம் நம்ம காலை சுத்தியே இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் அது இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு வருத்தம் இருக்க தானே செய்ய. அந்த மாதிரி தான் இதுவும். அப்போ உன்னை நாய்க்குட்டின்னு சொல்றியாயா? இது அதையும் தாண்டினு உனக்கு தெரியாதா? போனா தெரியாதா? உண்மைய சொல்லு, உனக்கு தேவி மேல ஆசை இல்ல? எல்லாம் பயப்படுறாங்க. பாசம்லாமியா இருக்குதானே செய்யுது, தகுதி இல்லையே. தகுதியா? என்னையா தகுதி? மாப்பிள்ள நீ நல்லவையா? அந்த ஒரு தகுதி போதாது அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு. தேவி அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன், அந்த வீட்டுக்குள்ள போனோம்னா அப்படி ஒரு வீடு எனக்கு வேணாம்டா. என்னால அவங்களுக்கு எந்த கௌரவ குறைச்சலும் வந்துடக்கூடாது. யோ, என்ன மாப்பிள்ள? எனக்கு ஏதாச்சும் நல்லது செய்யறேன், அவங்க கிட்ட போய் ஏதாச்சும் உளறி கொட்டின மனுஷனா இருக்க மாட்டேன். அட போய்யா. ஏன் மாப்பிள, நான் எதுக்கு மாப்பிள சொல்ல போறேன்? நீ நல்லா முடிவு பண்ணிக்க மாப்பிள, உன் காதலா இல்ல அந்த அம்மா கௌரவமானு. ஒருவேளை இப்படி ஒண்ணா பண்ணி பார்க்கலாமா? நீ அந்த அம்மா கிட்ட போய் நீங்க தான் தப்பு பண்ணீங்க, அதை யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படி நீ ஏதாச்சும் சொல்லி ஒரு டீலிங்க போடியா? வேணாம்டா. எதுக்கு? எதுக்கு தேவையில்லாம நீ பார்க்கும் போது குற்ற உணர்ச்சியோட இருக்கிறதுக்கா? நல்லா ஒண்ணு வேணாம்டா. அந்த அம்மா கௌரவமா மரியாதையா எப்பவும் போல சந்தன பாண்டியன் மிரட்டிக்கிட்டு தேவிய அதிகாரம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுல ராணி மாதிரி தோரணையா இருக்கணும்டா. பாதில வந்தவன் தானே, பாதிலே போறேன். மாப்பிள, உனக்கு வலிக்கல? சொல்லியா உனக்கு வலிக்கல?
வேணா விடுறா. என்னையா வேணா? உனக்கு வலிக்குது, கஷ்டமா இருக்கு, அழுகியும் வருது, இதெல்லாம் இல்லன்னு சொல்லு பாப்போம். இல்ல இப்போ அழுக வரல. இல்லடா. ஒண்ணு இல்ல மாப்ள, நீ நல்லவையா? அழாத மாப்ள, நீ நல்ல முடிச்சுங்க. யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க மாப்ள. நான் கூடதான் இருப்பியா? தாகப்படல. உங்கள் ஸ்டார் விஜய்.